அண்ணே குத்துக்கோட்டு மையம் ரைட்டா ஆர்த்தோ சென்டர் குத்துக்கோட்டு மையம்னா என்ன அப்படினா குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி புரியுதுங்களா மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ஆல்டிட்யூட் இஸ் கால்ட் ஆர்த்தோ சென்டர் செங்குத்து கோடு வரையறோம் ஒரு முக்கோணத்துல மூணு செங்குத்து கோடு வரையறோம் இந்த கோடுகள் இந்த செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் என்னன்னா குத்துக்கோட்டு மையம் இந்த செங்குத்து கோடுன்றதுக்கு பதிலா சில நேரம் என்னன்னு சொல்வாங்கன்னா குத்துக்கோடுன்னு கூட சொல்வாங்க ஆனா மைய குத்துக்கோட்டுக்கு என்ன சொல்லணும் மைய குத்துக்கோடுன்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா மைய குத்துக்கோடுக்கு என்ன சொல்லணும் மைய குத்துக்கோடுன்னு தான் சொல்லணும் ஆனா செங்குத்து கோட்டுக்கு சில நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க பெரும் குத்துக்கோடுன்னு கூட சொல்றாங்க புரியுதுங்களா குத்துக்கோடுனால என்ன அது செங்குத்து கோடுன்னு அர்த்தம் ரைட்டா ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை செங்குத்து கோடுகள் வரையலாம் மூணு செங்குத்து கோடு வரையலாம் சரியாடா கண்ணா ஆனா நம்ம இந்த குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கோணத்துல ரெண்டு வரையஞ்சா போதும் சரிங்களா என்ன வரது எத்தனை வரையஞ்சா போதும் ரெண்டு வரையஞ்சா போதும் இந்த ரெண்டு குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வந்த உடனே அதை என்னன்னு சொல்லலாம் குத்துக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம் சரியாடா கண்ணா வரைஞ்சு பார்க்கலாமா நம்ம அதே மாதிரி குத்துக்கோட்டு மையம் அவ கேட்டா மிஸ் இந்த குறுங்கோணம் விரிகோணம் செங்கோணம் இது மூணுக்கும் இந்த குத்துக்கோட்டு மையம் எங்க அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க தயவு செய்து அதை பாருங்க புரியுதா குறுங்கோணத்துக்கு முக்கோணத்தின் உள்ளே அமையும் குறுங்கோணத்துக்கு எங்க கண்ண அமையும் முக்கோணத்தின் உள்ளே அமையும் விரிகோண முக்கோணத்துக்கு முக்கோணத்திற்கு வெளியே அமையும் புரியுதா எங்க அமையும் முக்கோணத்திற்கு வெளியே அமையும் செங்கோணத்துக்கு செங்கோணத்தின் உச்சி புள்ளி எங்க வந்து இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அந்த உச்சி புள்ளி தான் என்னது இதனுடைய குத்துக்கோட்டு மையம் அதனால குறுங்கோணத்துக்கு எங்க அமையும் உள்ளே அமையும் முக்கோணத்தின் உள்ளே அமையும் விரிகோண முக்கோணத்துல முக்கோணத்தின் வெளியே அமையும் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிளுக்கு உள்ள இன்சைட் தி ட்ரையாங்கிள் புரியுதுங்களா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அவுட்சைட் தி ட்ரையாங்கிள் புரியுதா வெளியில அமையும் அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எங்கனா தி பாயிண்ட் புரியுதுங்களா எந்த இடத்துல வேர் தி ரைட் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் எங்க அமைதா அதனுடைய வெர்டெக்ஸ் அதுதான் என்னது உங்களுக்கு இங்க ஆர்த்தோ சென்டர் இது வந்து அவுட்சைட் அப்டியூஸ் ஆங்கிள்னா அவுட்சைட் தி ட்ரையாங்கிள் ஆர்த்தோ சென்டர் இது அக்யூட் ஆங்கிள்னா ஆர்த்தோ சென்டர் என்னது இன்சைட் தி ட்ரையாங்கிள் இது வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் கண்ணே கவனிடா கண்ணா PQ = 7 சென்டிமீட்டர் QR = 8 சென்டிமீட்டர் PR = 5 சென்டிமீட்டர் புரியுதுங்களா என்ற அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க இப்ப முதோ இதுக்கு உதவி படம் வரையணும் என்ன படம் டிக்கன் வரையணும் உதவி படம் சும்மா ஒரு முக்கோணம் வரையுங்க இதுக்கு வந்து கரெகட்டான அளவுகள் எல்லாம் தேவை கிடையாது உதவி படம் அப்படிங்கிறது என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை இதல குறிச்சுக்கணும் நம்ம இந்த அளவுகளை கொண்டு உண்மை படம் வரையணும் புரியதா இந்த அளவுகளை கொண்டு உண்மை படம் வரையணும் இப்போ எந்த முக்கோணம் சொன்னாங்க அவங்க P Q R என்ற முக்கோணம் வரையின்றாங்க P Q எத்தனை சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் உனக்கு புரியிறதுக்கா நான் கலர் மாத்துறேன் கலர்லாம் நீ மாத்த கூடாது பரிச்சையில ஒரே கலர்ல தான் வரையணும் இது வீடியோ எடுக்கிறதுனால மிஸ் ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்றேன் QR எத்தனை சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் PR எத்தனை சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எப்போதுமே ஒரு வடிவியல் செய்முறை வடிவியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படினாலே உதவிப்படம் இருக்கணும் உதவிப்படத்தோட பர்பஸே என்னன்னா கொஸ்டினை பார்த்து பார்த்து ஒரு குழந்தை வரைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்போ உதவிப்படம் வரைஞ்சு அதில் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் குறிச்சுக்கிட்டீங்கன்னா இதை பார்த்து நீ உண்மை படம் வரையிறதுக்கு எளிமையாக இருக்குன்றதுக்காக தான் இந்த உதவிப்படம் வரைய சொல்லுது கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை இதில் குறிக்கிறோம் அதுதான் மெயின் சரியாடா கண்ணா இப்போ என்ன வரையணும் ஃபர்ஸ்ட்டு பிக்யூ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் என்னடி கண்ணே பிக்யூ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் நல்லா கவனிடி கண்ணே 7னா இங்கே 0 அடுத்தது என்னது 7 0 ல இருந்து 7 வரைக்கும் எடுத்தா சப்போஸ் இங்க 1 ல எடுத்தீனா எங்க எடுக்கணும் 8 புரியுதுங்களா 1 ல எடுத்தா 8 க்கு எடுக்கணும் சில நேர இந்த ஸ்கேலோட முனை எல்லாம் உடைஞ்சிருக்கும் அதனால இப்போ என்ன பண்ணிக்கலாம் வரையலாமா என்ன பேர் கொடுக்கணும் உடனே பேர் கொடுத்துறோம் PQ எத்தனை சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ரைட் அடி கண்ணு அடுத்து இந்த காம்பஸ்ல எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கணும் QR எது வேணாலும் எடுக்கலாம்
இந்த 5 எடுக்கலாம் இந்த 8 எடுக்கலாம் இந்த 5 எடுக்கலாம் இல்லட்டி 8 ஐயும் எடுக்கலாம் நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் இங்க நல்லா கவனி 5 எடுத்துக்கறேன் கண்ணை நல்லா கவனி இப்படி வச்சு அப்புறம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துற இத ரைட்டா இப்போ இங்க இருந்து எத்தனை சென்டிமீட்டர்ல 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் ரைட்டா அடுத்து எத்தனை சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பாரு இந்த நீடில கரெக்ட்டா வைக்கணும் வச்சிட்டு இத பாரு இந்த இந்த டிப் கரெக்ட்டா மிஸ் வைக்கறானா வைக்கலையா அவ்வளவுதான் நேர் பண்ணிரு இந்த பக்கத்த தான் புடிக்கணும் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்ணனும் நீங்க இத சரியா அதனால என்ன பண்ணிருக்கணும் அப்ப இத கொஞ்சம் நல்ல லெந்தா வரையணும் நல்லவேளை டச் பண்ணிருச்சு புரியுதுங்களா एक्चुअली என்ன பண்ணனும் நல்ல ஆர்க்க லெந்தா வரையணும் இப்போ இத என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணனும் இத என்ன பண்ணு நீங்க ஜாயின் பண்ணு இப்படி வைக்கும்போது டிப் கரெக்ட்டா இருக்கான்னு பாரு இந்த டிப் வந்து கரெக்ட்டா கோயின்சைட் ஆகுற மாதிரி வெச்சுக்கோ அப்பதான் கரெக்ட்டா வரும் பாரு இப்படி வைக்கணும் ரைட்டா வரையாச்சா இது எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு 5 சென்டிமீட்டர் இது எத்தனை சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இப்போ இதுக்கு என்ன வரையணும்னா குத்து கோடு வரையணும் என்ன வரையணும் குத்து கோடு செங்குத்து கோடு இங்க இருந்து இங்க வரையக்கூடிய கோடு இந்த எதிர் பக்கத்தை எத்தனை டிகிரி உருவாக்கும் 90 டிகிரி 90 டிகிரி உருவாக்கும் எப்படினா நல்லா கவனி இங்க வச்சு நல்லா அப்படியே இது பண்ணிக்கோ பண்ணிட்டு இங்க பாரு நல்லா கவனி ரைட்டா இப்போ என்னன்னா இங்க ஒரு ஆர்க் இது முதல்ல ரஃப் அப்படி போட்டு பாரு இதுக்குள்ள வருதான்னு பாருங்க வெளியில கரெக்ட் ரொம்ப போகுதா அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் இப்படி சின்னது பண்ணிக்கோ பாரு இதல பட்டுச்சு இப்படி கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இதுக்குள்ள வர மாதிரி பண்ணி இப்போ இதுவும் தப்பல்லாம் கிடையாது புரியுதுங்களா இத என்ன பண்ணிக்கோங்க இப்படி கொஞ்சம் குறுக்கிக்கோங்க குறுச்சு கரெக்ட்டா கட் ஆகும் நீங்க பாரு இப்போ இப்படி குறுக்கனானே என்ன ஆகுதுன்னா பாரு இங்க கட் ரொம்ப கம்மியா வருது வருதா அப்ப கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கோ நீ மெஷர்மென்ட்ட கரெக்ட் பண்ணிக்கோ இப்போ பாரு இப்போ கரெக்ட்டா வருதா ரைட்டா ரைட் இல்லையா அப்ப கரெக்ட்டா வருதா வரலையா ரைட் அடிக்கணும் அத்தனை தடவை எல்லாம் வரைய கூடாது ஒரு தடவை தான் வரையணும் இல்ல அப்படினா என்ன பண்ணா இங்க ஒரு ஆர்க் என்ன பண்ண அடுத்து இங்க ஒரு ஆர்க் அப்படி பண்ணுவாங்க நான் அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டேன் அதனால குழந்தைங்க என்ன பண்ணா இந்த இடத்தை இது அட்ஜஸ்ட் பண்றதுல தான் இருக்கு இந்த பக்கத்த தொட கூடாது இந்த இடம் வந்து கரெக்ட்டா இந்த இந்த பக்கத்துல ரெண்டு இடத்துல என்ன ஆகும்னு அது டச் பண்ணனும் இங்க பாருங்க இங்க ஒரு இடத்துல டச் பண்ணிருக்கு இங்க ஒரு இடத்துல டச் பண்ணிருக்குதா பண்ணிருக்கா பண்ணலையா அது மாதிரி ரெண்டு இடத்துல இந்த பக்கத்துல வெட்டணும் அப்படி வெட்டலனா இந்த கோட என்ன பண்ணிக்கலாம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கோட என்ன பண்ணிக்கலாம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆனால இதுக்குள்ளேயே தான் வரையணும் இல்ல ஆனா முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ள வர வரைய முடியலன்னு நீ தாராளமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தப்பெல்லாம் கிடையாது சரியா டிகன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணு நல்லா கவனி அளவு மாத்தலாம் இங்க பாரு அளவே மாத்தல நான் இப்போ இத என்ன பண்ண இங்க இருந்து மறுபடி இங்க ஒரு ஆர்க் சரியா டிகன் இங்க ஒரு இடத்துல வெட்டி இருக்குதா மீட் பண்ணிருக்கா இல்லையா மறுபடி என்னது இங்க ஒரு ஆர்க் இப்போ இத நீ என்ன பண்ணனும் ஜாயின் பண்ணனும் இத என்ன பண்ணனும் ஜாயின் பண்ணனும் சரியா இங்க புள்ளி இருக்குதா இங்க இருக்குதா இந்த ரெண்டு வில்லு வெட்டறதும் இப்ப என்ன பண்ணலாம் இத ஜாயின் பண்ணனும் இந்த கோணம் எத்தனை டிகிரி 90 டிகிரி இது செங்குத்து கோடு புரியுதுங்களா ஆல்டிட்யூட் இது என்னது ஆல்டிட்யூட் குத்து கோடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஆனா செங்குத்து கோடுனா இந்த செங்கோணம் இருக்கணும் 90 டிகிரி இருக்கணும் புரியுதா புரியலையா அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு வரையலாமா அதே மாதிரி என்ன பண்ணலாம் அடுத்த பக்கத்துக்கு வரையலாம் வரையலாமா வரைய கூடாதா இப்போ பாரு இதுல இருந்து ரைட்டா இதுக்கு முதல்ல பேர் கொடுக்கல பாரு PQ இது என்னது ஆர் இங்க இருந்து இங்க பாரு அத பாரு ஒரு ரஃப் இது ஸ்கெட்ச்ன்றதுனால டக்குன்னு பட்டுருது அதனால இப்படி வரைஞ்சா பாரு வெளியில தான் உள்ளதானே போகுது அப்ப என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் இதை இழுத்துக்கணும் ரைட்டுங்களா என்ன பண்ணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த பேர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் நான் அப்ப இப்ப இங்க பாரு இப்படி போட்டா அதுவும் உள்ள வருது இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டானா வருதா வரலையா ரைட்டாடா கண்ணா இப்ப இங்க போகுதா இது அப்ப என்ன பண்ணலாம் இந்த கோட்டை நம்ம நீட்டிச்சுக்கலாம் இந்த கோட்டை என்ன பண்ணிக்கலாம் நம்ம நீட்டி எக்ஸ்டெண்ட் பண்றேன் இந்த கோட என்ன பண்ணிட்டேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் இப்ப இங்க புள்ளி வருதா கரெக்டா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கா வருதா வரலையா அப்ப என்ன பண்ணோம் இங்க இருந்து புரியுதா இது வெளியில போகுது அப்படின்னா இதை குறுக்கிக்கலாம் ஒண்ணு தப்பெல்லாம் கிடையாது மறுபடியும் என்ன இந்த பக்கத்தை தான் தொடணும் இந்த பென்சில் இருக்க பக்கத்தை தொடக்கூடாது இங்க இருந்து
ரைட் இப்படி ரெண்டு மூணு ஆர்க்கெல்லாம் வரக்கூடாது இருக்கு. இது ஸ்கெட்சுன்றதுனால அப்படி பண்ணுறதுனால நகர்ந்துக்குச்சு. ரைட்டா, ஒரே ஒரு ஆர்க்கு தான் வரணும். இதில் இதில் என்ன ஆகணும், ஒரே ஒரு ஆர்க்கு தான் வரணும். இது இந்த ஸ்கெட்சு கரெக்டாக எழுதலை, ஒரு ஆர்க்கு தான் வரணும். ரைட்டுங்களா, இதை என்ன பண்ணணும், இதையும் இந்த உச்சி புள்ளி இருக்குதுல்ல இதையும் என்ன பண்ணணும், இணைக்கணும். இது எத்தனை டிகிரி, 90 டிகிரி. இதுதான் என்ன, அது நமக்கு என்ன பேர், இதுக்கு இதுக்கு என்ன கண்ணா பேரு, ஹெச். இதுக்கு என்ன கண்ணா பேரு, ஹெச். இதுதான் என்னது, ஆர்த்தோ சென்டர், குத்துக்கோட்டு மையம். இது என்னது, குத்துக்கோட்டு மையம். இது என்ன முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். ஏன் எப்படி குறுங்கோண முக்கோணம் டக்குன்னு சொன்னோம், வட்டத்தின் உள்ளே அமையும், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். எங்க அமைஞ்சிருக்குது, இன்சைட் த ட்ரையாங்கிள். புரிஞ்சிட்டீங்களா, புரியுதா, புரியுது. ஆர்த்தோ சென்டர் எங்க அமைஞ்சிருக்குது, வேர் இஸ் இட், இன்சைட் த, இல்ல முக்கோணத்தின் உள்ளே அமையும், வட்டத்துல இல்ல. இங்க என்ன உருவம் இருக்குது, முக்கோணம், முக்கோணத்தின் உள்ள அமைஞ்சிருக்குது. குறுங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் முக்கோணத்தின் உள்ளே அமையும். புரிஞ்சுதா புரியலையா, வெரி குட், தேங்க்யூ.